இப்போ நம்ம பார்க்க போறது ஆல்கஹால், அதாவது மதுவை பற்றி பார்க்க போகிறது இல்லை, ஆல்கஹாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்கஹால் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது முற்றிலும் தவறான விஷயந்தான். ஆல்கஹால் குடிக்கிறது நல்லது வந்து 100%ல் 2%, 3% எல்லாம் நல்லதாக இருக்கலாம், தவிர மீன் 97% உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடியது தான். இது 100% மருத்துவ வல்லுநர்கள் எல்லாருமே கூறியிருக்காங்க. அது எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டன் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஆல்கஹால் வந்து மனித வாழ்க்கையில் 100%ல் 90% மது அருந்தவர்களாக இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மதுக்கு அடிமையாகிறாங்க. அதாவது ஆல்கஹால் வந்து மூளையில் போய் நம்ம வந்து மது அருந்த மதுவில் ஆல்கஹால் இருக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது, அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம வந்து மூளை நரம்புகளில் போய் நம்ம நரம்புகளை ஆபகங்களை மறக்கடிச்சு நம்மளை ஒரு இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து எப்போவுமே மது குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் மது குடிக்கிறதுனால ஏற்படும் தீமைகள் பக்க விளைவுகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஓகேங்களா. ஆனால் மது குடிப்பதனால் ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது நம்ம மாரடைப்பு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது, ஓகே. அது ஒரு ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் மதுவை வந்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறக்கூடிய காரணத்தினாலேயே மதுப்பிரியர்கள் ஏ நம்ம மது குடிச்சா நல்லதாண்டான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு த மைண்டையும் சேதப்படுத்திட்டு மூளையும் சேதப்படுத்திட்டு த பொண்டாடிப்பிலே அடிக்கிறது, வேறு அம்மாவுக்குள்ளே அடிக்கிறது, அப்பா அடிக்கிறது, கழுத்துக்கேறிகிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறவங்களுக்காகவே நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் என்னென்னா, மது குடிக்கிறத நிறுத்துங்க. மது குடிக்கிறது பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது குடிங்க, அதாவது இளநீர் குடிங்க, இளநீர் டெய்லி குடிக்க ஆரம்பிங்க. மதுக்கு சம்மந்தமான அதாவது இளநீர்லேயும் போதை இருக்குது, உங்களுக்கு அது தெரியுமா? தெரியும், நிறைய பேர் தெரியும். இளநீரை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பருணா போதை இருக்குது, அதுவே பனைமரத்துலேருந்து நிறைய போதைகள் கிடைக்குது. அந்த மாதிரி போதைக்கு ஏன் அடிமை ஆகிறீர்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா போதைக்கு நீங்கள் அடிமையானால் உங்களுடைய மூளை பாதிக்கப்படும், உங்களுடைய ஞாபக சக்தி குறையும், உங்களுக்கு வந்து வேலையில் ஞாபக சக்தி குறையும், வேலையில் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும், ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து போதையான டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறையும், மற்ற டைம்லாம் வந்துட முடியும் கிடையாது. ஒரு வாட்டி டேமேஜ் ஆனால் டேமேஜ் ஆனது தான் அது, அப்புறம் கம்மியாகிட்டு தான் வரும். அதுக்குள்ளே மருத்துவர்களை நீங்கள் அணுகலை, அந்த பழக்கத்தை விடலை அப்படின்னா அது வந்து கம்மியாகிட்டே தான் வரும். இது வந்து எல்லோரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் தான் இப்போ பழகையில் மது குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சு நினச்சிருந்தாலும் பெண்களும் அதுக்கு சமமாக மது குடிக்கிறாங்களே, அதான பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஆண்கள் வந்து ஆண்களே குடிக்கக்கூடாது அப்படின்ற பதில் சமயத்தில் பெண்களும் தான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் குடிக்கிறாங்க. ஒயின் குடித்தா மூஞ்சி பளபளப்பாகும் யாரும் சொல்லி விட்டாங்க, அதனால் ஒயின் குடிக்கிறாங்க. மூஞ்சி குண்டாகும், உடம்பு குண்டாகும். ஏன்னா வந்து அப்படிலாம் நிறைய பேர் கட்டுக்கதைகள்லாம் சொல்லி 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 அது வந்து மது குடிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு தூண்டி விட்டுருது, ஓகேங்களா. ஆனால் மதுவால் ஒரு சில பயன்கள் தான், 3.3% பயன்கள் இருக்குது. அது மதுவால் கிடையாது, ஆல்கஹால் தான். மது வந்து ஆல்ரெடி கெட்டு போன ஒரு ஐட்ட தோசை தான் தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரி உள்ள மது தான் அது. அதுவால எந்த பயனுமே கிடையாது, கெட்டு போனதுல எனக்குமே பேட்டரியா இருக்க தான் செய்யும், அது நம்ம உடம்ப பாதிக்கப்பட தான் செய்யும். ஆல்கஹாலில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பயன்கள் இருக்கு, அது மாரடைப்பை கொஞ்சம் தடுக்கும், சுகர் நீரிழவு வரதை கொஞ்சம் தடுக்கும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் குடிச்சா போதும். ஆனால் குடிக்காமல் இருந்தால் மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா நம்ம வந்து மதுவுக்கு இப்போ ஆல்கஹால் வந்து நம்ம இயற்கையாகவே நம்ம சாப்பிட்ற உடம்புகள்லேயே நிறைய கிடைக்குது. இயற்கையாகவே நம்ம உணவுகள் பிடிச்ச உணவு அந்த மாதிரி ஒரு சில உணவுகள் சாப்பிடும் போது நமக்கு ஆல்கஹால் கிடைச்சிருது. அந்த ஆல்கஹால் வந்து நம்ம பேக்டீரியாவில் உடம்புல உள்ள கிருமிகளை போக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மது குடிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா மதுவால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, ஓகேங்களா. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். நான் வந்து உங்கள் இஷ்டத்தை வந்து உங்களோட சுதந்திரத்தில் தலையிட விரும்பதில்லை. ஆனால் உங்களுடைய உடம்பு சரியாக இருக்கணும், உங்களுடைய உடம்பு அதிக அளவில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதிக அளவில் உங்கள் உடம்பை வச்சு நீங்கள் உழைக்கணும், உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் வந்து பெரிய அளவில் முன்னேறணுங்கிறது என்னோடய ஆசைகள் இருக்கும்போது உங்களை அப்படி தான் நான் சொல்லுவேன். மது குடிக்காதங்க அப்படி தான் சொல்லுவேன். அதனால் குடித்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காமல் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்கள் இன்று இல்லாவிட்டாலும் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜாக முன்னேறுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதனால் குடிக்கிறதை நிறுத்திட்டு கொஞ்சம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ பாருங்கள். பெண்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன், குடிக்காதீங்க. உங்கள் கணவன்களை கொஞ்சம் தெரிதாக பாருங்கள். நீங்கள் வந்து அவன் குடிச்சிருக்காங்கிறத நீங்கள் அந்த சிறு முந்தி திரும்பிட்டு அவனை அது கணவன் அந்த சிறு முந்தி திரும்பிட்டு அப்படி இப்படி இருந்தீங்களா ஆனாலும் மது குடிப்பது ஒழியாது. நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்ம பிள்ளைங்க வந்துடுச்சு, நம்ம பெரிய பிள்ளைங்களாக அடிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனைவிமார்கள் புரிய வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியும் எல்லோரும் நடந்து கொண்டால்
ஆல்கஹால் குடிப்பது குறையும். அது மாதிரிதான் ஆண்களும் தானாக பார்த்து பார்த்து திருந்தாவிட்டால் யாராலையும் திருத்த முடியாது என்ற பழமொழிக்கு இணங்க நீங்களும் திருந்துங்கள். திருந்தி உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக இந்த உலகத்தில் பூமியில் இந்த நம்ம பிறந்துட்டோம், நம்ம எப்படியோ பிறந்துட்டோம், பிறந்தது நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு பிறந்திருக்கோம். அந்த பிறந்த பலனை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரு சில தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நாம் வந்து அனுபவித்தால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கை அம்சமாக சந்தோஷமாக லட்சியத்தோடு அமையும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.